வணக்கம். கோதை தமிழ் தமிழ்த்திரையில் பின்னியம் என்ற தொடரில் இது 9வது எபிசோட். இதில் நாம் திரைக்கதையில் ஒரு பெண்ணானவள் எப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை பார்த்து வந்திருக்கிறோம். இன்று அவள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவளது ஒரு சிறப்பம்சம் என்று ஒரு தன்மை எப்படி பார்க்கப்பட்டது பல்வேறு இயக்குனர்களால் என்பதை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். இதற்கும் நம் முதலில் ஸ்ரீதர் திரைக்கதையில்தான் நாம் தொட வேண்டியிருக்கிறது. அவர் கல்யாண பரிசு என்ற ஒரு திரைப்படம் அன்று 50களில் அது வெளிவந்தது. அதில் ஒரு பெண் தனது தமக்கைக்காக பிரியத்தின் பொருட்டு தனது காதலை விட்டு கொடுத்திருப்பார். சரோஜா தேவி அதில் நடித்திருப்பார். தமக்கையாக விஜயகுமாரி இருப்பார். ஜெமினி கணேசன் அதில் காதலராக இருப்பார், நடித்திருப்பார். ஒரு கட்டத்தில் விஜயகுமாரி இறந்து விடுகிறார். ஒரு ஆண் குழந்தை பெற்ற பிறகு சரோஜா தேவி தான் இருந்தால் அவர்களுக்கு இடைஞ்சல் என்று வீட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு இடத்தில் தனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொள்கிறார். நாகேஸ்வரராவை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த சமயம் ஜெமினி அங்கு வருவார். வரும்பொழுது அவருக்கு ஒரு நினைவு இருக்கும், சரோஜா தேவியை மறுமணம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதை தவிர்க்கும் பொருட்டே நாகேஸ்வரராவை திருமணம் செய்து விடுவார் சரோஜா தேவி. குழந்தை வளர்க்கும் பொறுப்பை அவள் பெற்றுக்கொள்வார். இது ஸ்ரீதர் கதை அமைப்பில் அன்று எப்படி பார்க்கப்பட்டது என்றால், கலாச்சாரம் எந்த விதத்திலும் மீறக்கூடாது, அது பண்பு மாறிவிட்டால் தடம் மாறிவிடும், எல்லோருக்கும் அது ஒரு தவறான பாடமாக போய்விடலாம் என்ற கருத்தில், அது மட்டுமில்லாது அந்த தியாகத்திற்கு முதலில் விட்டு கொடுத்த தியாகத்திற்கு ஒரு பெருமை வேண்டுமென்றால் மறுபடியும் அவள் அந்த காதலை தொடரக்கூடாது என்ற எண்ணத்தில் கதையை முடித்திருப்பார்கள். அது பெரிதும் பாராட்டை பெற்றது. இதே ஸ்ரீதர் இன்னொரு எதிர்பாராதது என்ற ஒரு திரைக்கதையை எடுத்தார். அது பலராலும் விமர்சிக்கப்பட்டது. அந்த நாட்களில் சிறு வயது 15 வயது பெண்களை கூட 60 வயது கிழவர்களுக்கு மனம் முடிப்பார்கள். அதற்கு காரணம், அது ஒரு மனவியல் ரீதியாக நாம் பார்க்க வேண்டும். வரலாற்றில் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பாதுகாப்பிட வேண்டும், அல்லது தங்களது இயலாமையை தொலைத்து நல்ல விதமாக ஒரு மரியாதையான வாழ்க்கை பெண்ணுக்கு அமைய வேண்டும் என்று ஒரு தனவந்தர்கள் பார்த்து பெண் கொடுப்பார்கள். அப்படியான ஒரு கதை தெரிவில் இவர் சிவாஜிக்கு காதலியாக நடிக்கும் பத்மினி சந்தர்ப்பவசத்தால் அவர் அமெரிக்கா சென்றிருந்த சமயம் அவருடைய தகப்பனாருக்கே துணைவியாக மாறிவிடுகிறார். இது ஒரு பெரிய அதிர்ச்சி, படம் பார்ப்பவர்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். எப்படி இதை இந்த கதையில் தீரப்போகிறது பிரச்சனை என்பது. திரும்பி வந்த சிவாஜிக்கும் மனம் தாங்காது. தான் காதலித்த ஒருத்தியை தன் தகப்பனார் திருமணம் செய்திருக்கிறார் என்பது அவர் ஆற்றாத ஒரு துயரை அவர் மனதில் ஏற்படுத்தும். நாகையாவாக நடித்திருப்பார் தகப்பனார். நாகையா அதை தெரிந்த பின் அவர் மனம் மிகவும் குன்றி போய் மனம் துடித்து ஒரு கட்டத்தில் அவர் தற்கொலை செய்து விடுகிறார். அவர் என்ன எதுவாக இருக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது, யாரும் அதை காட்டவும் இல்லை. ஆனால் பலரும் இனி அவரே இறந்தாகிவிட்டதே, சிவாஜி செய்து கொள்ளலாமே, திருமணம் செய்து கொள்ளலாமே என்ற எண்ணம் வரும் பொழுது பத்மினி தீர்க்கமாக மறுத்திடுவாள். அங்கு அது ஒரு கலாச்சார பண்பு காப்பாற்றப்பட்டதாகத்தான் பார்க்கப்பட்டதே ஒழிய, அது ஒரு பெண்ணின் பெருமையாக அது பேசியது என்று நாம் சொல்வதற்கு இல்லை. காரணம் அப்பழிகாடாக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல முடியும். அந்த இடத்தில் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கதை இருந்தது. அது கற்பனையும் அல்ல, நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தவைகள் தான். இவையெல்லாம் ஒரு தாக்கத்தை பார்ப்பவர்கள் மனதில் ஏற்படுத்தின என்றால் அது மாற்று கருத்து இல்லை. இது பின்னாளில் மறுபடியும் சில மாற்றங்கள் கொண்டு வரும் பொழுது டீச்சரம்மா என்று ஒரு திரைப்படம் வந்தது பின்னாளில். அதில் விஜயகுமாரி, மானுஸ்ரீ, ஜெய்சங்கர் இவர்கள் நடித்திருப்பார்கள். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கதையமைப்பு என்னென்றால்,
கடிதம் எழுதியே ஜெய்சங்கரும் விஜயகுமாரையும் காதலித்திருப்பார்கள். விஜயகுமாரி ஒரு நல்ல பண்பான டீச்சர் அந்த பள்ளிக்கூடத்தில். ஒரு தடவை ஜெய்சங்கர் அவரது பாடும் திறமை, அவருடைய எழுத்தாற்றல் இதையெல்லாம் பார்த்து வியந்து அவர் பார்க்க வருகிறேன் என்று சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் விஜயகுமாரி தனக்கு வேறொரு பெரிய வேலை வந்திருப்பது பொருட்டு தன் தோழியை, நீ அவரை பார்த்துக்கொள், நான் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி தன் கடமையாற்றம் சென்று விடுவார். வந்த வேகத்தில் ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ தான் விஜயகுமாரி தன் காதலி என்றே நினைத்து பேச ஆரம்பிப்பான். அவளை உண்மையை சொல்ல விடாது, மறுத்து விடுவார், சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார் அவள் உண்மையை சொல்வதற்கு. மெல்ல மெல்ல தோழியும் மனம் மாறி அவரையே திருமணம் செய்து கொண்டு விடுகிறார். உண்மை ஒரு நாள் இது வெளிச்சத்திற்கு வரும்பொழுது மனம் திருந்தி விஜயகுமாரியிடம் சொல்லும்போது விஜயகுமாரி மறுபடியும் அந்த காதலனுடன் சேர்வதை விரும்ப மாட்டார், தவிர்த்து விடுவார். இதுவும் ஒரு பெண்மை தனக்காக ஒரு சுயமரியாதையோடு ஒரு என்ன சொல்வது கலாச்சார பண்பு என்று கூட அந்த இடத்தில் நாம் சொல்லலாம். தான் கொண்ட காதலுக்கும் உள்ள மரியாதை என்றும் சொல்லலாம், நட்புக்குள்ள மதிப்பு என்றும் சொல்லலாம். அதை நிலைநிறுத்துவார். அதில்தான் சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவளே நீ வாழி என்று தோழியை பாராட்டி சுசிலாம்மா ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பார். அம்மா என்பதும் தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை என்ற பாடலும் இந்த திரைப்படத்தில் தான் சூடி கொடு டீச்சர்மா என்ற திரையில் தான் வருகிறது. பிறகு சூரியகாந்தி என்று ஒரு திரைப்படம். இந்த திரையில் முத்துராமன், ஜெயலலிதா அவர்கள் நடித்திருப்பார்கள். இது ஒரு பெரிதும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கப்பட்டது. அன்றைக்கு சற்று கலாச்சாரம் மாறி இருந்தது என்பது உண்மை. பெண்கள் படித்து வேலைக்கு போகும் காலம் உருவாகி கொண்டிருந்தது, ஒரு உன்னத நிலையை எட்டிக்கொண்டிருந்த நேரம். இந்த குடும்பத்தில் என்ன நடப்பது பிரச்சனை என்று பார்த்தால், ஒரு கட்டத்தில் முத்துராமனை விட மனைவி ஜெயலலிதா உயர் பதவி பெற்றுவிடுகிறார். அப்பொழுது உயர் பதவி என்று வரும்போது சகல மரியாதைகளும் வரும்தானே, அதை காணும் பொழுது என்னதாக இருந்தாலும் நல்ல கணவனாக இருந்தாலும் ஒரு ஈகோ அவர் மனதில் புகுந்து கொண்டு அதை ஏற்க மறுக்கிறது, பல வெறுப்புகளை உமிழ்கிறார். அவர் மனம் தார்மாறாக போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மனைவி எதை செஞ்சாலும், எந்த நல்ல பண்போடு காரணத்தை செய்தாலும் அதை ஒரு வெட்டி வீம்பாக பார்த்து தட்டி கழிப்பதிலும் மட்டம் தட்டி பேசுமாகவே அவருடைய ஒரு பாத்திர படைப்பு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஜெயலலிதா அவருடைய தங்கைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவரே அறியாத வண்ணம் ஒரு நல்ல முறையில் ஒரு திருமணத்தை நடத்தி வாழ்க்கை கொடுக்கிறார். அதையும் அவர் சரியாக கண்டுகொள்ளாமல் பின்னால் எல்லாம் முற்றிய பிறகு தன் மனைவியால் தான் தன் குடும்பத்தில் இவ்வளவு நல்லதும் நடந்தது என்னும் பொழுது மனம் திருந்துகிறார். இந்த திரையில் தான் கண்ணதாசனின் ஒரு அருமையான பாடல், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடன் சொன்னது. இது ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களுக்கான பாடலாகவே நாம் இதை கருதலாம். அதில் ஒரு தெளிவு பிறக்கும். இரண்டில் ஒன்று சிறியதென்றால், வண்டியோட இரண்டு சக்கரம் தேவை, இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்பார். உண்மை, வாழ்க்கையில் கணவன் மனைவி பொறுப்படுத்தி இருவரும் ஒரு சம அளவு பொறுப்பாக போக வேண்டுமே ஒழிய, இப்படி ஈகோ பார்த்து கொண்டு உயர்வு தாழ்வு இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பது தான் அதனுடைய பொருள். இதை விளக்கிய சூரியகாந்தி திரைப்படத்தில் ஜெயலலிதாவுக்கு கதாபாத்திர அமைப்பு அருமையானது. அவர் படித்த ஒரு பெண்ணாக ஒரு சிறப்பான கோணத்தில் அது பார்க்கப்பட்டது. பிறகு இது முடிவு பூவே பூச்சூடவா என்று ஒரு திரைப்படம். அது மலையாளத்திலிருந்து பெறப்பட்ட கதை என்றாலும் அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து மிக உன்னதமானது என்றே சொல்ல வேண்டும். பத்மினி பாட்டியாக நடித்திருப்பார்.
அவர் மகன் விருப்பப்பட்டு திருமணம் செய்வதனால் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாட்களாக இல்லாமல் இருந்திருக்கும். அவர்களுடைய ஜெய்கணேஷ் அல்ல, வேறு மகன் அவ பேத்தி, அவங்க மகன் வழியில் பேத்தி வந்து நதியா நடத்தியிருப்பார். நதியா ஒரு கட்டத்தில் பாட்டியோடு நான் இருப்பேன் என்று பிடிவாதமாக கூட பத்மினியோடு வந்து தங்கும் பொழுது இயல்பாகவே பேத்தி மீது உள்ள பாசம் பிரிந்திருந்த குடும்பத்தை சேர்க்கும் விதம் கொண்டு போய் சேரும். ஆனால் அதில் கதை என்னவென்றால், நதியாவிற்கு உடல்நிலை புற்றுநோய் முற்றி அவர் சாகும் தருவாயில் இருப்பார். அந்த நிலையில் எனக்கு உறவு என்று பாட்டியோடு நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி தனது தாய் தந்தையின் அனுமதியோடு பாட்டியின் அனுமதி உள்ளே வந்து கூடவே இருப்பார். பிறகு உண்மை தெரிந்த பிறகும் அதில் ஒரு பாச பிணைப்பு, அது மிகு இயல்பாக காட்டப்பட்டிருக்கும். இது ஒரு பெண்ணின் தனி சிறப்பாகத்தான் பார்க்கப்பட்டது. ஒரு இன்றி என்னதான் வெறுப்பு மகன் மகள் மீது இருந்தாலும் பேரன் பேத்தி என்று வரும்பொழுது அந்த பாட்டிக்கு இருக்கும் கனிவும், பேத்தி என்றாலும் தங்கள் தாய் தகப்பனை தாண்டி பாட்டியோர் இருக்கிறார், அவர் மீது பிரியம் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வரும் செயல்பாட்டுக்கும் ஒரு பெண்ணினத்து சிறப்பாகத்தான் அந்த திரைக்கதை நாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சிறப்பான கோணங்கள் 90 பிறகு வந்த படங்கள் வேறு விதங்களில் பரிமளித்தது. இவற்றையெல்லாம் அன்று ஒரு சிறப்பான அமைப்பாகவே நாம் பார்க்கலாம். அந்நாளில் கலாச்சாரம் மீறாத பண்பு காத்த ஒரு குணமாக பெண்மை ஒரு சுயமரியாதையோடு தான் இது போன்ற கதைகளில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. இனி நாம் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு கோணத்தில் நாம் பெண்ணியத்தை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி.